அன்புக்குரிய சகோதரர்களை சகோதரிகளை அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இல்லற வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டுதலை மிகவும் தெளிவாக பரிசுத்த குர்ஆனில் இறைவன் சொல்லி காப்பிக்கின்றான் இல்லற வாழ்க்கையிலே முக்கிய இடம்பெறுகின்ற பெண்கள் இல்லத்தரசிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் அந்த இல்லத்தரசிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கென ஒரு தனி அத்தியாயத்தையே குரானில் இறைவன் ஒதுக்கியிருக்கின்றார் குரானுடைய நான்காவது அத்தியாயமாகிய சூரத்து நிசா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது நிசா என்றால் பெண்கள் இந்த அத்தியாயத்திலே இறைவன் இல்லற வாழ்க்கையை பற்றி நிறைய செய்திகளை சொல்லி காமிக்கின்றார் பெண்கள் எப்படி கணவனோடு வாழ வேண்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் குழந்தைகள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்படுகின்ற அந்த உறவிலே ஏற்படுகின்ற விரிசல்களை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்கின்ற இந்த சட்ட திட்டங்களெல்லாம் மிகவும் தெளிவாக குரானிலே இறைவன் நமக்கு சொல்லி காமிக்கின்றான் இந்த வழிமுறைகளை படித்து தெரியாத காரணத்தினால்தான் இல்லற வாழ்க்கையிலே இனிமையில்லாத ஒரு நிலை இன்றைக்கு பல குடும்பங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கை நிறையாக இருக்கின்ற இந்த பரிசுத்த குரானிலிருந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தெரிந்து இனிமையான குடும்பத்தை அமைத்துக்கொள்வதற்கு நாம் எல்லோரும் முயற்சியின் மூலமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து